வாழ்வியல் மற்றும் உணவு பழக்கத்தின் மாற்றத்தால் குடல் தொடர்பான நோய்களின் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக 100 இல் 30 பேருக்கு குடல் அழற்சி நோய் காணப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இதற்கு பல மருத்துவங்கள் இருந்தாலும் பழைய சோறு சாப்பிடுவது தீர்வாக இருக்கிறது என்பது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் இரைப்பை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் ஜஸ்வந்த் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் போன்ற குடல் அழற்சி வியாதிகள், இந்த வியாதிகள் மிகவும் குணப்படுத்த முடியாத வியாதிகள், கடைசி வரைக்கும் மருந்துகள் உண்ண வேண்டிய வியாதிகள். இந்த பழைய சோறு கொடுத்த முறையில் இந்த நோய் கண்டுபிடித்தவுடன் அந்த அனைத்து நோயாளிகளும் வேறு மருந்து இல்லாமலே சரியாகிவிட்டார்கள். மற்ற நோயாளிகள் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பழைய சோறு வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தீராத ஏப்பம், மலக்குடல் பிரச்சினை உட்பட குடல் சார்ந்த நோய்களுக்கு தீர்வு பெற்றதாகவும் குணமடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வெறும் வயிற்றில் கரைச்சி ஃபஸ்ட்டு பழைய சோறை குடிக்க கொடுங்க. அதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டையும் அந்த தண்ணி எடுத்து மோஷன் போகிற வழியில் யூரின் டியூப் மூலிமா உள்ளேயும் விட சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நாங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்தோம். அது மூலிமா குழந்தைக்கு வந்து அப்படியே புண்ணு ஆற ஆரம்பிச்சிது. பழைய சாதத்தில் ஐ ஜஸ்ட் கண்டினியூட் ஒரு 40 அந்த பேன் 40 ஈக்குவலன்ட் ஒரு டேப்லெட் ஒரு டாக்டர் கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணேன். அதையும் நான் வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் டாக்டர் வந்து ஒரு 3-2 மந்த்ஸ் கழித்து நான் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு எப்படி நான் அந்த ஏப்பம் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. தினமும் காலையில் பழைய சோறு சாப்பிட்டு அதன் நீரினையும் குடிப்பதால் குடற்புண், குழந்தையின்மை, மாதவிடாய் பிரச்சனைகள், கற்பப்பையில் நீர்க்கட்டிகள் பிரச்சனை சரியாகும் என்றும் எலும்பு வலுப்பெறும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனால் பழைய சோறு உண்பது உடல் நலனுக்கு அருமருந்தாக இருப்பது ஆய்வின் மூலம் உறுதியாகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.